கடவுளே, ஒரு அம்மா சொன்ன வார்த்தையெல்லாம் பலிக்குமா என்ன? நான் சொன்னதை வச்சு தயவு செஞ்சு நீ என் மருமகளை தண்டிச்சிடாத. ஒண்ணு தெரியுமா அக்கா, நம்மளோட குடும்பத்துக்கு கண்டிப்பா சொல்லுவேங்க்கா. யாரோட கண்ணு நல்லா பட்டுருச்சு. ஒண்ணு மாத்தி ஒண்ணு எப்ப பார்த்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை நடந்துகிட்டே இருக்கு. என்னால அத்தைய வெறும் நெத்தியோட கண்டிப்பா பார்க்க முடியாது. இன்னைக்கு வரைக்கும் அத்தை நெத்தி சுட்டி இல்லாம எங்க போனதில்ல. நீ சொல்றது கரெக்ட் தான். எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து அம்மாவை நெத்தி சுட்டி இல்லாம பார்த்ததே இல்லை. கல்யாணத்தன்னைக்கு சரோஜா அந்த நெத்திச்சுட்டிய போட்டதுல இருந்து சரோஜா இன்ன வரைக்கும் அதை கலட்டினதே இல்லை. ஆனா இன்னைக்கு அவளோட கௌரவத்தையே கலட்டி வச்ச மாதிரி இருக்கு. மாமா அப்படிலாம் சொல்லாதீங்க. நான் பேசாம ஒரு வேலை பண்ண போறேன். நான் போய் அந்த கடவுள்கிட்ட நல்லா வேண்டிட்டு வர போறேன். ஐயா கடவுளே, ஏதாவது ஒரு மாய மந்திரம் பண்ணி என் அத்தை திரும்பவும் நெத்திச்சுட்டி போடுற மாதிரி பண்ணுன்னு சொல்லுவேன். அப்படின்னா மீனாண்ணி, நீங்க கடவுள்கிட்ட இன்னொன்னையும் கேளுங்க. அண்ணன் கூடிய சீக்கிரமே வீட்டுக்கு திரும்ப வந்துடணும். ஏய், ஏன் இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க? உனக்கு என்ன தெரியும், எனக்கு இந்த வீட்டுல இருக்கவங்க மேல எல்லாம் நிறைய அக்கறை இருக்கு. ஜாகிர், எப்படி இருக்கு சாகிர்? நல்லா இருக்கேன். இன்னைக்கு பிரீத்தி சாகிர்க்கு குடிக்க சர்பத் கொண்டு வாமா. சரிங்க. இல்ல இல்ல சூர்யா, நான் குடிக்க மாட்டேன். ஐயோ பரவாயில்ல, வெயிலா இருக்கு. இல்ல சூர்யா, நான் குடிக்க மாட்டேன். தேங்க்யூ. பட் ஆக்சுவலி இன்னைக்கு ஆஃபீஸில் மீட்டிங் நடந்தது, அதை பற்றி தான் சொல்ல வந்தேன். இன்னைக்கு எஸ்பி சாரோட மீட்டிங் நடந்தது, கூடவே ஆஃபீஸில் இருந்த மற்ற பெரிய அதிகாரிகளாம் அங்கே வந்திருந்தாங்க. அவங்க எல்லோரும் முன்னாடி நான் சந்தியாவை பற்றி நீங்கள் எழுதி கொடுத்த அந்த லெட்டரை ஒப்படைச்சேன். அதுக்கப்புறம் அங்கே ரொம்ப பெரிய வாக்குவாதமும் நடந்துச்சு ஒருத்தருக்கு ஒருத்தர். பெரிய ஆபீசர் இதுக்கு என்ன சொன்னாங்க? இங்க பாருங்க ஜாகிர், நான் உங்களுக்கு எழுதின பாஷை கண்டிப்பா புரிஞ்சிருக்கோம்ல. என் மனசுல என்ன தோணுச்சோ அதெல்லாம் நான் எழுதி கொடுத்துட்டேன். அவங்க நான் எழுதினதை சரியா புரிஞ்சுக்கிட்டாங்களா இல்லையான்னு தெரியலையே. சூர்யா, பாஷையை விட உணர்வுகளுக்கு எப்பவுமே மதிப்பு அதிகம். அதோட உங்க லெட்டர்ல உங்க அப்பாவித்தனமும் மேலோங்கி இருந்தது. ஒரு புருஷனா மனைவிக்கு இழந்த மரியாதை திரும்ப கிடைக்கணும்னு ஒரு நேர்மையான எண்ணம் அதுல இருந்தது. படிச்சவங்களுக்கெல்லாம் விதவிதமான வார்த்தைகளை அழகா பயன்படுத்தலாம், ஆனா பல நேரங்கள்ல அவங்களோட தவிப்பு அதுல இருக்காது. நான் உங்க எல்லாருக்கும் ஒன்னு சொல்லிக்க விரும்புறேன். சூர்யாவோட அந்த லெட்டர்னால கிட்டத்தட்ட எல்லா ஆஃபீஸர்ஸ்க்கும் யோசிக்கிற நிலைமை ஏற்பட்டிருக்கு. அவங்க எல்லாரும் சந்தியா தன்னைத்தானே நிரூபிச்சுக்க இன்னொரு வாய்ப்பை கொடுக்கலான்னு நினைக்கிறாங்க. சந்தியா அவளோட பதவி திரும்ப கிடைச்சிடும், ஆனா அவ அதுக்காக திரும்ப ஏதாவது செய்யணும். செய்வா. சந்தியா நிச்சயமா செய்வா. நீங்க அந்த நிலவ பூமிக்கு எடுத்துட்டுவான்னு சொன்னா கூட என் மருமக நிச்சயம் அதை செய்வா. என்ன செய்யணுங்கிறத மட்டும் நீங்க சொல்லுங்க. அம்மா, சந்தியா கவளோட எஸ்பி பதவி திரும்ப கிடைக்கணும்னு அவளுக்கு 3 பாசிட்டிவ் மெமோஸ் கிடைக்கணும்.
நீங்க இப்ப சொன்னது எனக்கு சுத்தமா புரியலையே. அதனால் உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா மெமோ சொன்ன பாராட்டும் கூட எடுத்துக்கலாம். அதனால் சந்தியா மூணு பெரிய காரியங்களை செய்யணும். அது டிபார்ட்மெண்ட்டுக்கு ஒருவேளை பாராட்டக்கூடிய விஷயமா இருந்தால் சந்தியாக்கு அவளோட பதவி திரும்ப கிடச்சிடும். ஜாகீர், எனக்கு என்னமோ உங்கள் ஆளுங்களுக்கு என் சந்தியா மருமகளை பற்றி தெரியலன்னு நினைக்கிறேன். அவள் எங்கே போனாலும் ஜாகீர் கைத்தட்டல் வாங்குற மாதிரியான செயலை தான் செய்வாள். ஆமாம், அப்பா சொன்னது ரொம்ப சரிதான். மூணு இல்ல 30 காரியங்களை செஞ்சு காட்டுவாங்க எங்க அண்ணி. நான் ஒரு விஷயம் சொல்லட்டுமா? என்னோட சந்தியாக்கா இருக்காங்கல்ல, அந்த மாதிரி வேலை எல்லாத்தையும் அவங்க ஒரு சொடுக்கு போடுற நேரத்துல முடிச்சிருவாங்க. அதனால இப்ப நான் என்ன சொல்ல வரேன்னா, நீங்க எந்த சீட்ல உட்காந்துருக்கீங்களோ அது என் அக்காவோடது. அந்த சீட்டை காலி பண்றதுக்கு நீங்க தயாரா இருந்துக்கோங்க, புரியுதா? கண்டிப்பா. இல்ல இல்ல ஜாகீர், இது அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா, சந்தியாவுக்கு அவங்களோட பதவி திரும்ப கிடைக்குதுங்கிற சந்தோஷத்துல உங்க பதவி பறிப்போதுங்கிறத பத்தி நாங்க யோசிக்கவே இல்லையே. ஜாகீர், எங்களை மன்னிச்சிருங்க. நீங்களும் சூர்யா, நீங்க மன்னிப்பு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. இன்ஃபேக்ட் இந்த போஸ்டுக்கு சந்தியா என்னை விட திறமையானவங்க தான். எனக்கு சந்தோஷம்தான், இந்த மாதிரி ஒரு போஸ்டுக்கு என்னை விட திறமையான சந்தியாவுக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. என் கதையை எடுத்துக்கிட்டா இனிமே எனக்கு எங்க போஸ்டும் கிடைச்சாலும் நான் போயிடுவேன். ஆனா சந்தியாவுக்கும் சரி, உங்க எல்லாருக்கும் சரி, அவளுக்கு இங்கே போஸ்டும் கிடைக்கிறதான் அவசியம். நான் சந்தியா கூட ட்ரைனிங்ல இருந்திருக்கேன் முழுசா 11 மாசம். இதெல்லாம் எனக்கு நல்லாவே தெரியும். அவ எந்த வேலை செஞ்சாலும் அதுல நேர்மையும் கடுமையான உழைப்பும் இருக்கும். எப்பவுமே அப்படிதான் செய்வா. ஆனா சந்தியா, அந்த பாசிட்டிவ் மெமோஸ்ங்கிற வேலை இருக்கே, அது டாஸ்க்குங்கிற பேர்ல டிபார்ட்மெண்டே உனக்கு தருவாங்க. ஆனா அது அவ்வளவு சுலபமா இருக்காது. கடவுளே, நீங்க என்ன தண்டனை கொடுக்கறதா இருந்தாலும் அதை எனக்கு கொடுங்க. ஆனா என் சந்தியாவுக்கு நிறைய தைரியத்தை கொடுங்க. அவ இந்த மூணு சவாலையும் ஜெயிச்சிடணும். சூர்யா, அம்மா சந்தியா, இது உங்க சொத்து. எனக்கு தண்டனை கிடைச்சதுக்கு நீங்க தான் காரணம்னு நினைச்சு இந்த நெத்தி சுட்டியை நீங்க கைட்டுட்டீங்க. இங்க எல்லாருக்குமே தெரியும் அத்தை, இந்த நெத்தி சுட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் வெறும் நகை மட்டும் கிடையாது, உங்களோட சுயமரியாதை, உங்களோட கௌரவம். சத்தியமா சொல்றேன், டிபார்ட்மெண்ட் எனக்கு எவ்வளவு பெரிய டாஸ்க் கொடுத்தாலும் சரி, எனக்கு எவ்வளவு கஷ்டங்கள் வந்தாலும் சரி, நான் கண்டிப்பா பின்வாங்கவே மாட்டாத. என்ன நீங்க தெரியுமா, நம்மளாத நான் அதை கண்டிப்பா முடிச்சு காட்டுவேன்.
பாத்தீங்களா, இதான் என் அக்கான்றது. சந்தியா, உன்னோட குடும்பம் இப்ப மட்டும் இல்ல, அது எப்பவும் போல உங்க கூடவே தான் இருக்கும் சந்தியா. பெரியவங்களோட ஆசீர்வாதமும் சின்னவங்களோட வேண்டுதலும் எப்போ உங்களோடவே இருக்கும். இந்த போராட்டத்தில் நீங்கள் தனி ஆள் இல்லை, நாங்கள் எல்லாருமே உங்கள் கூடவே இருப்போம். ஆமாம்மா, நாங்கள் எல்லாரும் உன் கூட இருக்கோம். எனக்கு உன் மேலே நிறைய நம்பிக்கை இருக்கு சந்தியா. இது வரைக்கும் நீ எப்பவுமே என்னை பெருமையாக தலை நிமிந்து நிற்க வச்சிருக்க. என்னைக்குமே நீ என்ன தலைகுனிய வைக்க மாட்டேன். நானும் உனக்கு ஒரு வாக்கு தரேன் சந்தியா, எப்ப நீ அந்த மூணு காரியத்திலையும் வெற்றி அடையறியோ அப்ப நான் உன் கையால் அந்த நெத்தி சுட்டியை போட்டுக்கிறேன். எனக்கு நீ போட்டு விடுவேல்ல? கண்டிப்பா போட்டு விடுவேன். கவலைப்படாதம்மா, அந்த கடவுளோட அருள் எப்பவுமே உன் கூடவே இருக்கும். சூர்யாண்ணா, சூர்யாண்ணா, ஒரு 10 ரூபாய் கொடுங்களேன். 10 ரூபாவா? சொட்டு, நம்ம கடையில ஒரு சிகப்பு கலர் துணி இருந்துச்சு. ஏன்னா இந்த பிரசாதத்தை சிகப்பு துணியில சுத்தி வைக்கணும்னு அவர் சொல்லியிருக்காரு. அந்த துணி எங்கன்னு தெரியலையே. சூர்யாண்ணா, சரி, நீ ஒரு வேலை பண்ணு, வீட்டுல இருக்கோம், உங்க அண்ணிட்ட கேட்டு கொண்டு வா. சீக்கிரம் போ. சூர்யாண்ணா, 10 ரூபாய் கொடுங்களே. என்னடாவும் 10 ரூபாய்? இந்த ஓடு ஓடு. ம், சரிண்ணா. என்ன சொட்டு, நீ என்ன பண்ணிட்டு இருக்க? நீ முட்டி மோதுகிட்ட அவ்வளவு அவசரமா எங்க போயிட்டு இருக்க? நீ மன்னிச்சிருங்க லக்ஷ்மண் அண்ணா, நான் அவசரமா வந்ததே அண்ணிக்கிட்ட ஒரு விஷயத்த சொல்லணுங்கிறதுக்காக தான். அடா, அதுக்குதான் நான் இருக்கல, என்கிட்ட சொல்லு, நான் சொல்லிடுறேன். என்ன சொல்லணும்? சூர்யாண்ணா என்கிட்ட, நீ போய் அண்ணிக்கிட்ட சிகப்பு கலர் துணி வாங்கிட்டு வான்னு சொன்னாரு. நீங்க கொடுத்துருவீங்களா? கொடுத்துறேன், கொடுத்துறேன். சரி போ. மேடம்க்கு தகவலை சொல்லணும், நீ தப்பிச்சிட்ட, கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து உன்னை கவனிச்சுக்கிறேன். மேடம் கிட்ட போய் முதல்ல இத சொல்லியாகணும். ஐயோ லக்ஷ்மண், இங்க பாரு, இங்க பாரு, நான் உன்ன தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எனக்காக ஒரு வேலை பண்றியா? மேல ஸ்டோரூம்க்கு போய் நெய் எடுத்துட்டு வரியா? நான் கண்ணாக்காக அல்வா பண்ண போறேன். இங்க பாருங்க, எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு. நான் சூர்யா சாரோட மெசேஜ மேடம் கிட்ட சொல்லியாகணும், அதுக்கப்புறம் வந்து உங்க வேலையை செய்யறேன், சரியா? ஏய், இரு இரு, அந்த விஷயத்தை தானே சொல்லணும். நான் தான் இருக்கேன்ல சந்தியாக்கு, எல்லாமே நான் தான். நான் போய் அக்கா கிட்ட சொல்றேன். என்ன விஷயம் கிட்ட சொல்லு. நீங்க மேடம் கிட்ட போய் சொல்லுங்க, சூர்யா சார் உங்களை சிவப்பு துணியில வர சொன்னாருன்னு சொல்லுங்க. அப்படியா? சரி, நீ கிட்ட சொல்லிட்டல, நான் சொல்லிக்கிறேன். நீ என்ன பண்ண, உடனே மேல போய் சீக்கிரமா நான் கேட்ட நெய் எடுத்துட்டு வா. போ, ஓடு. போறோம் போறோம். இந்த வழி நடக்கல, அந்த வழி நடக்கல, எந்த வழி உருப்படியா நடக்கல. சந்தியா அக்காவா உங்க வீட்டுக்காரர் பாக்கணும்னு வர சொல்லிருக்காரு. அதுவும் ரெட் கலர் படவில்லையா? அவருக்கு ரெட் கலர்னா ரொம்ப பிடிக்கும் போல இருக்கே. இந்த விஷயத்த நான் ஸ்டைலா போய் சொல்றேன். ஆனா இப்போ கடையை மூணு நேரம் ஆயிடுச்சு. சரி சரி சரி. சரி சரி சரி. காஜு கத்திலி, பிஸ்தா பர்ஃபி, ரசகுல்லா, அப்புறம் எல்லாம் தயாரா இருக்கு. இவர் என்ன சொல்றாருனே தெரியலையே, எதுவுமே புரியவே மாட்டேங்குது. சொல்லுங்க. இவர் ஏதோ சொல்லணும்னு நினைக்கிறாரு. நான் இப்ப கடையில கேட்டு வந்துடுறேன்.
அவரு உங்களை கடைக்கு வர சொல்லிருக்காரு. நல்ல அழகா ஒரு தேவத மாதிரி நல்ல டிரஸ் பண்ணிக்கிட்டு நீங்க வரணுமா கடைக்கு? என்ன மீனாட்சி, அவர் ஏன் நல்ல டிரஸ் பண்ணிட்டு கடைக்கு வர சொல்ல போறாரு? ஷோ அக்கா, உங்களுக்கு இப்ப வர வர எதுவுமே புரிய மாட்டேங்குது. போங்க, வீட்டுல நடக்கிற பிரச்சனை இல்ல, உங்களுக்கு இதுக்கெல்லாம் நேர்மே இல்ல. உங்களுக்கு இப்போவது புரியுதா? டைம் கிடைக்க மாட்டேங்குது. அதான் நல்ல மூட்ல இருக்காரு. நான் வேணா ஒரு திருக்காள் அவளை அனுப்பி விடவா? உங்களை தயார் பண்ண யாரு? அட, அதான் நம்ம பிரீத்தி தான் சொல்றேன். நான் அவளை அனுப்பி விடுறேன். அவ உங்களுக்கு மேக்கப் பண்ண இன்னும் அழகாக்கிடுவா. வேண்டாம் வேண்டாம், நானே பண்ணிக்கிறேன். அப்புறம் அது சரி, அங்க போய் அவருக்கு இந்த ரோஜா பூ நீங்க மறக்காம கொடுத்துருங்கன்னு மறந்துட போறீங்கக்கா? சரி, கண்டிப்பா கொடுத்துடுறேன். ஆனா தேங்க்ஸ் மீனாட்சி, நல்ல வேலை இது எல்லாத்தையும் கிட்ட சொன்ன. அவர் எதோ எனக்கு ஒரு சர்ப்ரைஸ் கொடுக்க பிளான் பண்ணிருக்காருன்னு நினைக்கிறேன். சரி, நான் போய் கிளம்புறேன். என்ன விஷயம் சந்தியா, இன்னைக்கு இவ்வளவு அலங்காரத்துல வந்திருக்கீங்க, எங்க போக போறீங்க? என்னது அது? சரி, நீங்க எப்படி திடீர்னு இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கொடுக்கறீங்க? இப்பெல்லாம் உங்களோட கவனம் கடை விட என் மேலதான் அதிகமா இருக்கு போல இருக்கு. இருந்தாலும் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனாலதான் உங்க மெசேஜ் கடிச்ச உடனே நீங்க சொன்ன மாதிரி கடகடன்னு தயாராகி இங்க வந்து நிக்கிறேன். இங்க பாத்தீங்களா, உங்களுக்கு பிடிச்ச சிகப்பு கலர் சாரி, சிகப்பு வளையல், சிகப்பு கலர் பொட்டு, விரிச்ச கூந்தல், பிடிச்சிருக்குல்ல? ஆக்சுவலா எல்லாரும் என்னதான் தைரியசாலின்னு சொல்லுவாங்க, ஆனா என்னை விட நீங்க ரொம்ப தைரியசாலியா இருக்கீங்க. நீங்க பாட்டுக்கு நேரம் மீனாட்சி கிட்ட இங்க வர சொல்லி சொல்லி அனுப்புறீங்க, என்ன? அதுவும் எந்த தயக்கமும் இல்லாம. இருந்தாலும் உங்களோட இந்த ரொமான்டிக் ஸ்டைல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன ரொமான்டிக் ஸ்டைலா? அதுவும் உங்களை இங்க வாங்கன்னு சொல்லி நான் மெசேஜ் அனுப்பிச்சேன் சொல்றீங்களா? இல்ல சந்தியா, நான் ஏன் உங்களை இங்க பாருங்க, சும்மா ஒரே நடிக்காதீங்க. நீங்க அனுப்பினதாதான் மீனாட்சி வந்து சொல்லிட்டாளே. நீங்க தான் என்ன சிகப்பு கலர் புடவை கட்டிக்கிட்டு அழகா கடைக்கு வர சொன்னீங்கன்னு அவ சொல்லிட்டா. சந்தியா, என்ன குழப்பம் ஓடிட்டுக்குன்னு புரியல. நான் ஒண்ணு சொல்லியே, நான் சோட்டுவேன். இப்பதான் புரியுது எனக்கு. இந்த தேங்காயில சுத்துறதுக்கு சிகப்பு துணி கொண்டு வாடான்னு சொன்னேன். சுத்தம் அந்த சோட்டு தான் எல்லாத்தையும் மொத்தமா குழப்பிருக்கான். அவ போய் மீனாட்சி கிட்ட சொல்லியிருக்கான், அந்த துணி கடைக்காரி உங்ககிட்ட சிகப்பு துணிக்கு பதிலாக சிகப்பு போடவே மாத்தி சொல்லிட்டான். அ
சிரிச்சதெல்லாம் போதும். இதுல என்னோட தப்பா என்ன இருக்கு? நான் என்ன நினைச்சேன்னா, நீங்க இப்படி எல்லாம் சொன்ன உடனே ஏதோ சர்ப்ரைஸ் பிளான் பண்ணிருக்கீங்கன்னு நான் நினைச்சிட்டேன். அதனாலதான் நான் இப்படி எல்லாம். ஐயோ இல்ல சந்தியா, இனிமே நான் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்க மாட்டேன். ஏதாவது சொல்றதா இருந்தாலும் உங்களை நேரடியா பார்த்த விஷயத்த சொல்லிட்டு போயிடணும். ஆனா இதுக்கு போய் இப்போ நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியம் எதுவும் இல்லை. நீங்க எவ்வளவு அன்பா எனக்காக ட்ரெஸ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. அதனால நான் என்ன யோசிச்சேன்னா, நாமே ஒரு படத்துக்கு போக கூடாது? அப்படியா? சரி வாங்க போலாம். ஒரு நிமிஷம், எல்லா பொருளும் எடுத்து உள்ள வச்சுட்டு அப்புறம் போயிடலாம். சரி இவரோட மனசு ரொம்ப பாதிச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். அதனால தான் இனிமே வண்டியை ஓட்டக்கூடாதுன்னு முடிவெடுத்துட்டாரு போல இருக்கு. சும்மா வெளியே சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிறாரு, ஆனா உள்ளுக்குள்ள அவர் இன்னும் குற்றவாளியா தான் நினைச்சிட்டு இருக்காரு போல இருக்கு.